இந்த வீடியோ வந்து ஒரு எரர் ஸ்பாட்டிங் வீடியோ தான். அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய சென்டென்சஸ் இங்கிலீஷில் பேசணும்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி ட்ரை பண்ணக்குள்ள நமக்கே தெரியாமல் சில எரர்ஸ் நம்ம மேக் பண்ணுறோம். மோஸ்ட்லி எதனால் அப்படின்னா, நம்ம வந்து தமிழில் இருக்கிறது அப்படியே லிட்ரலாக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஓவர் ஜென்ரலைசேஷனால நிறைய எரர்ஸ் வந்து கமிட் பண்ணுறோம். பர்டிகுலர்லி ப்ரப்போசிஷன்ஸில் நிறைய எரர்ஸ் வந்து மேக் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எரர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ யாருக்கிட்டையாச்சும் நீங்கள் உங்கள் வாட்சில் டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் இஸ் த டைம் இன் யுவர் வாட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஸோ அப்படி நம்ம கேட்டிருந்தோம்னா அது வந்து தவறு. ஸோ அங்கே இன் அப்படின்ற ப்ரப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. என்ன ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பை. ஸோ வாட் இஸ் த டைம் பை யுவர் வாட்ச் அப்படின்றது தான் கரெக்ட். அதே போல நாங்கள் ஒரு ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, we discussed about the problem அப்படின்னு நம்ம மோஸ்ட் காமனாக சொல்லுவோம். அந்த அபவுட் அப்படின்ற ப்ரப்போஷன் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், அந்த பற்றி அப்படின்றதுக்காக நம்ம அபவுட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து தமிழ்லேருந்து அப்படியே லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள இந்த மாதிரி எரர்ஸ் நமக்கு வரலாம். ஸோ இதில் என்ன எரர் அப்படின்னா, வி டிஸ்கஸ்டு த ப்ராப்ளம் அப்படி தான் சொல்லலாம். அந்த அபவுட் அப்படின்ற ப்ரப்போஷன் யூஸ் பண்ணக்கூடாது. டிஸ்கஸ் அப்படின்ற வெர்ப் வந்தாலே அதுக்கு பக்கத்தில் அபவுட்ன்ற ப்ரப்போஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுவே டிஸ்கஷன் அப்படின்ற நவுன் ஃபார்ம் வருது அப்படின்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். வி ஹேட் அ டிஸ்கஷன் அபவுட் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் வி டிஸ்கஸ்ட் அபவுட் த ப்ராப்ளம் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங் சென்டர் போறீங்க, அங்கே செகண்ட் ஃப்ளோரில் ஒரு துணிக்கடை இருக்கு. ஸோ அதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம்? கிளாத் ஷாப் இஸ் இன் த செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ராங். அப்போ அங்கே என்ன தப்பு அப்படின்னா, The cloth shop is on the second floor. So, in அப்படின்ற proportion யூஸ் பண்ணக்கூடாது, on தான் வந்து இங்கே யூஸ் பண்ணணும். இது வந்து மோஸ்ட் காமனாக நம்ம பண்ணுற மிஸ்டேக். சின்ன வயசுல இருந்தே நம்ம இப்படி தான் படிச்சுட்டு வந்திருப்போம். என்னன்னா, அவள் என் எதிரில் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? She sits opposite to me. அப்போ இந்த opposite to அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னா இட்ஸ் ராங். ஏன்னா ஆப்போசிட்க்கு பக்கத்தில் டூ வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பொசிஷனை காட்டக்குள்ள. அப்போ இது கரெக்டான ஃபார்ம், ஷி சிட்ஸ் ஆப்போசிட் மீ. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நமக்கு, ஏன்னா நம்ம ஆப்போசிட் டூ அப்படின்னே பழகிருப்போம். ஆனால் கிரமேட்டிக்கலி எது கரெக்ட்னா ஆப்போசிட் தான், டூ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டூ எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ரியாஸ் ஒப்பீனியன் இஸ் ஆப்போசிட் ராஜாஸ். இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரியாவோட ஒப்பீனியன் வந்து ராஜாவோடைய ஒப்பீனியனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு, அதாவது மாறுபட்ட கருத்து அப்படின்ற ஐடியா வந்து இங்கே கன்வே ஆகுது. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ப்ரப்போசிஷன் டூ நம்ம யூஸ் பண்ணலாம், தப்பு. அப்போது ரியாஸ் ஒப்பீனியன் இஸ் ஆப்போசிட் டு ராஜாஸ். ஸோ சிம்பிள் திங் தான், அதாவது பொசிஷனை பற்றி பேசுது. அந்த ஆப்போசிட் அப்படின்ற வேர்டு வந்து பொசிஷனை பற்றி பேசுது, ஒரு ப்ரப்போசிஷனாக ஆக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நம்ம டூ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதுவே வந்து ஒரு கான்ட்ரரி ஐடியாவை பற்றி சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து அப்போ டூன்ற ப்ரப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஆஃபீஸ்க்கு நடந்து போகிறேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ், இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? மோஸ்ட் காமனாக நம்ம சொல்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, I went to office by walk அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இது வந்து அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் ராங். ஸோ கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்னா, I went to office on foot. பை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேறு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ட்ராவல்காக வேறு வெஹிக்கிளில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அப்போ பை யூஸ் பண்ணலாம். நடந்து தான் போகிறேன் அப்படின்னா ஆன் அப்படின்ற ப்ரப்போஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். I went to office by car, I went to office by bus அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதிலே
இப்ப நான் கார்ல போறேன், அப்ப இன் ஆன் அப்படின்ற ப்ரப்போஷன் வந்து டிராவல்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அதுவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்க கார்ல போனோம், வி டிராவல்ட் ஆன் எ கார் அப்படின்னு சொன்னா அது வந்து ராங். வி டிராவல்ட் இன் எ கார் அதுதான் கரெக்ட். இப்ப எங்க ஆன் போடணும், எங்க இன் போடணும், சிம்பிள் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வெஹிக்கிள்ல வந்து நீங்க உட்காந்துக்கிட்டு போறீங்க, அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு போக முடியும் அந்த மாதிரி வெஹிக்கிள்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன் யூஸ் பண்ணணும். இப்போ காருக்குள்ள வந்து நம்ம உட்காந்துட்டு தான் போவோம், ஸோ அதுக்கு வந்து கார் அப்படின்னா இன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதுவே வந்து ஒரு வெஹிக்கிள்ல வந்து நீங்க வந்து அதுக்குள்ள நின்றுட்டு போகலாம், இல்லை அதுக்குள்ள நடக்க முடியும், அது மேலே நிற்கலாம். ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்க்கு வந்து நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம், மோஸ்ட்லி பிரைவேட் வெஹிக்கிள்ஸாக இருந்தால் அது வந்து இன் நம்ம யூஸ் பண்ணுவோம், அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தால் ஆன் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, சூசன் டிராவல்ட் இன் த ட்ரெயின் அப்படின்னா ராங். சூசன் டிராவல்ட் ஆன் த ட்ரெயின், இப்போ ட்ரெயின்குள்ள வந்து நீங்க யூ கேன் ஆல்சோ ஸ்டாண்ட், யூ கேன் ஆல்சோ வாக். ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்ல நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா ஆன் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், மாணவர்கள் வகுப்பறைக்குள் நுழைந்தனர், அப்ப அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? ஸ்டூடெண்ட்ஸ் என்டர்ட் இன் டு த கிளாஸ் ரூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொன்னா இந்த சென்டென்ஸ் ராங். இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு? ஏன்னா நுழையிறாங்க அப்படின்னா இன்டு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆனா அதுல ராங் இருக்கு. இன்டு வந்து யூஸ் பண்ண கூடாது இந்த இடத்துல, ஏன்னா என்டர் அப்படின்றதாலே நுழையிறது தான். இப்போ இன்டு அப்படின்ற இன்னொரு ப்ரொபோஷன் நம்ம யூஸ் பண்ண கூடாது. ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் என்டர் த கிளாஸ் ரூம் அப்படின்றது தான் கரெக்ட். ஸோ லாஸ்ட் ஒன், தன் தவறை எண்ணி ஒருவர் வருந்தினார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? கிசான் ரெக்ரெட்டட் ஃபார் ஹிஸ் மிஸ்டேக். இந்த சென்டென்ஸ் பாருங்க, கிசான் தன்னுடைய தவறுக்காக வருந்தினார். தவறுக்காக அப்படின்னக்குள்ள அந்த அந்த அதுக்காக இதுக்காக அப்படின்னுக்குள்ள நம்ம ஃபார் அப்படின்ற ப்ரொபோஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் எடுத்து வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா அது வந்து ராங். இப்போ ரெக்ரெட் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்தில் ப்ரப்போசிஷன் வரக்கூடாது. இப்போ கிசான் ரெக்ரெட்டட் ஹிஸ் மிஸ்டேக் அப்படின்றது தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் நம்ம டே டு டே கான்வர்சேஷன்ஸில் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து மேக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் ஃப்யூச்சரில் நம்ம கமிட் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க, அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற மற்ற வீடியோஸும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வீடியோஸோடைய லிங்க்கை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.